ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன்னா ஒரு ரேண்டம் லாக் தான். மூணு நாள் வந்து அப்பப்போ எடுத்த வீடியோஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்து நிச்சயத்துக்கு சொல்கிறதுக்கு வந்து போயிட்டு வந்தது, அதுக்கப்புறம் வந்து பொன்னியின் செல்வம் படம் பார்க்க போனது, அப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு வந்து பட்டுசல் எடுக்க போனது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ கடைசியில் வந்து பட்டுசல் வீடியோ ஒன்று வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து நாங்கள் என்ன பட்டுசல் எடுத்துகிட்டு போனோம்னா முடிஞ்சளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமைக்கு எடுத்த வீடியோ. அன்றைக்கி மதியம் லஞ்செலாம் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 1:30 மேலே கிளம்பி நான் சாதனப்பா பசங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வம் படம் பார்க்கறதுக்காக வந்து போயிட்டுருக்குறோம். வீட்டிலேருந்து தியேட்டருக்கு வந்து ஷார்ட்கட் ரோட்டில் தான் வந்து போயிட்டுருக்குறோம். இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஃபுல்லாகவே வந்து ஆரஸ்பதி காடு மாரி தான் வந்து இருக்கும். இங்கே மாமியார் ஊர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஸ்பதி, அதுக்கப்புறம் சவுக்கு, முந்திரி தோப்புலாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வழியாக போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆரஸ்பதியோட அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வீட்டிலேருந்து தியேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் வழியாக போனோம்னா ஒரு 4 கிலோமீட்டர் கிட்ட ஆகும். ஷார்ட்கட்டில் போனால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து போயிடலாம். இந்த ஊர் பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து அழகாக இருக்குங்க, அமைதியாகவும் இருக்கும். 2-3 சிஸ்டர் வந்து கமெண்டில் கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் பிறந்த ஊர் எது, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஊர் எது வந்து கேட்டுட்ருக்கீங்க. நான் பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம் சைடு காட்டுமனார் கோயில். நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஊர் வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் இருக்கிற செங்கந்தபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஊர். தேட்டருக்கு வந்துட்டோம். எங்கள் வெற்றி பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக வந்து இருக்கிறான்னு. சாதனாப்பா வந்ததுக்கப்புறம் தான் வந்து பொன்னியின் செல்வன் வந்து படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போலாம் பார்த்திங்கன்னா சாதனாப்பா எங்கள் ஊருக்கு வந்தாலும் நாங்கள் இங்கே இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு படம் பார்க்குறதுக்கு வந்துடுவோம். இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப வந்து வந்தது கிடையாது. தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் பார்க்க சிம்பிளாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட்டில் இருக்கிற மாதிரி வந்து ஏசி தேட்டர் தான் அந்த சீட்டில் வந்து பக்காவாக வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம பழையபடி முன்னாடிலாம் தேட்டர் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா அதுமாரி தான் இருந்தது. நல்லா வந்து ரெனோவேஷன் பண்ணியிருக்கிறாங்க. பொன்னியின் செல்வன் 1 வந்து சென்னையில் பார்த்தோம், 2 வந்து இங்கே பார்த்தாச்சு. படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. படம் பார்த்ததுக்கப்புறமா வரும்போது வந்து கடையில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அங்கே தேட்டர்லேயே பசங்களுக்கு வந்து பாப்கார்ன் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாச்சு. இதனால் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருந்தது, வந்து இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் ரொம்ப வீடியோ எடுக்கல. அந்த டே வந்து ரொம்ப நல்லா போச்சு. இது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ. நான் லாஸ்ட் பிளாக் கூட வந்து சொல்லியிருந்தேன் என்னுடைய குழந்தைனாருக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. வர சண்டே அன்னைக்கு வந்து நிச்சயதார்த்தம் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். நிச்சயதார்த்தத்துக்கு வந்து அம்மா வீட்டுக்கு சொல்கிறதுக்காக நானும் சாதனாப்பா வந்து காலையிலேயே வந்து கிளம்பியாச்சு. வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கெலாம் வந்து கிளம்பிட்டோம். வெயிலுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துடலாமேனு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா வீரநாராயண பெருமாள் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் வந்து போயிருந்தோம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்தது. சாதனாப்பா பார்த்திங்கன்னா எங்கே வெளியில் கிளம்புறதா இருந்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு தான் வந்து அடுத்த வேலையை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. காலையிலே வந்து கோயிலுக்கு வந்திருக்கிறோம். அப்போ தான் வந்து ஐயரே வந்து கோயிலுக்கு வந்தாங்க. இன்னும் வந்து உள்ள கருவறை வந்து ஓப்பன் ஆகலை. வந்து சுவாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டுருந்தோம். மாமியார் வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து வண்டியிலே போனோம்னா கரெக்டாக 1 ஹவரில் வந்து போயிடலாம். மேக்ஸிமம் எப்போதுமே வந்து வண்டியில் தான் வந்து போயிடுவோம். பஸ்னால் ஒரு 2 பஸ் ஏறி இறங்கணும். அதனால் வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம வண்டியிலே போயிடுறது. அம்மா வீட்டுக்கு போகிற வழியில் தான் அந்த பெருமாள் கோயிலும். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் பெரிய கோயில் வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து அந்த கோயில் பற்றி உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஊருக்கு வரும்போதெல்லாம் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து வருவோம். நானும் சாதனாப்பாவும் இன்றைக்கி டைம் இருந்தால் வந்துட்டு போகும், அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலான்ட்டு இருக்கிறோம். அம்மா வீட்டிலேருந்து வந்தாலும் மாமியார் வீட்டிலேருந்து வந்தாலும் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் தான் வந்து ஆகும். ரிட்டர்ன் வரும்போது டைம் இருந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மா வீட்டுக்கு வந்ததுன்னு பார்த்திங்கன்னா அண்ணி இல்லை. அண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா ஊரில் வந்து கோயில் திருவிழான்னு சொல்லிட்டு வந்து ஊருக்கு போயிருக்கிறாங்க. பக்கம்தான், அதாவது சாதனா அப்பா ஊருக்கு வந்து 2-3 ஊர் தள்ளி தான் வந்து அண்ணியோட ஊர் இருக்குது. அம்மா மட்டும் தனியாக இருக்கனால வந்து எதுவும் வந்து ரொம்ப செய்ய மாட்டாங்க. முடிஞ்சால் செஞ்சு சாப்பிடுவாங்க, இல்லைன்னா கம்முன்னு இருந்துருவாங்க. இப்போ நானும் இவங்களும் சாதனாப்பம் வர்றதுங்கிறனால பார்த்திங்கன்னா வீட்டில் எதுவுமே இல்லை, மாவுலாம் இல்லை. கடைக்கு போயிட்டு மாவு, பஜ்ஜி மாவு, ரவாலாம் வாங்கிட்டு வந்து டிஃபனுக்கு செய்கிறதுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அது வரைக்கும் தான் அவங்களால வந்து முடிஞ்சது. நான் வந்ததுக்கப்புறமா கடகடன்னு பஜ்ஜி போட்டுட்டு உப்புமா கிளறிட்டு இட்லி சுட்டு சட்னி அரைச்சிட்டேன். இதுக்கு தேவையானது எல்லாமே வந்து அம்மா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சட்னியை வந்து அரைக்கிறதுக்கு தேங்காய் துருவி வச்சுருந்தாங்க, வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுதான் அது வரைக்கும் செய்கிறதுக்கு தான் அம்மாவுக்கு வந்து கரெக்டாக டைம் இருந்தது. அதுக்கு மேலே அவங்களால செய்கிறதுக்கு முடியல, ரொம்ப திணற மாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் தான் வந்து கடகடன்னு வந்து வேலையை முடித்தேன். அண்ணன் அன்னைக்கு காலையில் தான் சென்னையிலேருந்து ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்லேயும் வந்து குரங்கு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால் இங்கே இந்த வாட்டி வந்து சம்மரில் வத்தல் போடுறதுக்கே வந்து இல்லை.
வீட்டுக்கு மாப்பிள்ளை ரொம்ப நாள் கழிச்சு வரதுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கிட்டு வந்த மாவு தான் இட்லி ஊற்றிட்டு தேங்காய் சட்னி கார சட்னி அரைச்சிருக்கணும் கொஞ்சமாக ரவா உப்புமா பச்சி அவ்வளோதான். இந்த டிஃபன் செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுனால நான் வந்து கடகடன்னு ஈஸியாக வந்து முடிச்சிட்டேன். சரி சரி பாத்திரத்தையும் விலக்கி வச்சுட்டேன், ஏன்னா அண்ணன் இப்போ சென்னையிலேருந்து ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அப்புறம் மற்றபடி அம்மாவுக்கு மதிய சமையல் வேலையெல்லாம் வந்து இருக்குது, அவங்களால வந்து முடியாதுன்னு வந்து தெரியும். அதனால் வந்து ஓரளவு வேலையை அம்மாவுக்கு முடிச்சு வச்சுட்டேன். வந்ததுமே அண்ணன் வந்து ஒரு வேலையை வந்து வந்திருக்கிறாங்க, இன்றைக்கி நைட்டு வந்து கிளம்பிடுவாங்க. அண்ணியை போய் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்புறம் வந்து நிச்சயதார்த்தத்துக்குலாம் வந்து சொல்லிவிட்டு திருப்பி வந்து ரிட்டன் வர வழியில் கங்கை கொண்ட சோழபுரம் வந்து கோயிலுக்கு வந்து வர முடியல, ரொம்ப டைம் ஆகிடும் அவங்க போயிட்டு போனான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோடு உள்ளே போகும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கணக்கு விநாயகர்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த கோயில் வந்து கட்டினத பிறகு தான் வந்து அந்த கங்கை கொண்ட சோழபுரம் பெரிய கோயில் வந்து கட்டினது. அந்த பெரிய கோயிலுக்கு பொறுமையிலேயே கண்டிப்பாக இந்த விநாயகர் கோயிலுக்கு வந்து எப்போதுமே வந்துருவோம். அன்றைக்கி வந்து அலங்காரம் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க, சந்தன காப்பு விட்டுருந்தாங்க. இப்போ நான் அந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் காமிக்கிறேங்க இல்லைங்களா, இந்த பேக் சைடு தான் இந்த பிள்ளையார் கோயில் வந்து இருக்குது. அன்றைக்கி வந்து நான் வீடியோ போடும்போது அன்றைக்கி ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த கங்கை கொண்ட சோழபுரம் ஊரில் வந்து அவங்க இருக்கிறாங்க, அங்கே கரெக்டாக அந்த நாள் அன்றைக்கின்னு பார்த்து கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் உங்கள் வீடியோ நான் ஒரு 1 இயராக வந்து பார்த்துட்ருக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கமெண்ட் பண்ண வந்து எனக்கு தெரியல, இப்போ தான் வந்து கமெண்ட் பண்ண கற்றுக்கிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அதை விட கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அவங்க முன்னாடியே கூட கமெண்ட் பண்ணியிருந்தா கூட வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பேன் இன்றைக்கி நான் உங்கள் ஊருக்கு தான் வரேன் சொல்லிட்டு, கண்டிப்பாக அவங்கள மீட் பண்ணியிருக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டு மீன் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது, இருந்தாலும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவனுடைய சேனலை வந்து ரொம்ப நாளாக வந்து வாட்ச் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு தான் எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து துணி துவைச்சி தொங்க விட்டுட்டு போயிட்டேன், மாமி தான் வந்து காய வச்சுருந்தாங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் துணி துவைக்கலை, அப்பப்போ லைட்டாக மழை தூரிட்டு இருந்ததுனால துவைக்கலை, துணி ரொம்ப அதிகமாக சேர்ந்துருச்சு. கையில் தான் வந்து துவைக்கணும், 2 வளைய துணி இருந்தது. காலையில் ஏஞ்சதுமே ஃபஸ்ட்டு துணி துவைக்கிற வழியை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து கிளம்பி ஊருக்கு போனேன். துணி துவைக்காமல் போயிட்டேன்னா அப்புறம் மாமி தான் இவ்வளோ துணி வந்து துவைக்கிற மாதிரி இருக்கும், அவங்களால முடியாதுங்கிறனால கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த துணியை மட்டும் துவைச்சி போட்டுட்டு வந்து கிளம்பிட்டேன். நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன், துவச்சி போட்டுட்டு போனதுனால மாமிக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அங்கே மட்டும் காய வச்சுட்டாங்க, காய வச்சுட்டு போனாலும் கொஞ்சம் லேட் ஆகிடுங்கிறனால அப்படியே துவச்சி மட்டும் தங்க விட்டுட்டு போயிட்டேன். பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ வந்து பூத்துருந்தது, ஒத்த செம்பருத்தி. எனக்கு இந்த சிகப்பு கலர் ஒத்த செம்பருத்தி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த செடி கிடச்சா கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து வைக்கணும். இது ஒடிச்சிட்டு போய் வச்சா பிழைக்குமாங்கிறது எனக்கு தெரியல. ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஒரு 3 செம்பருத்தி இருந்து இருக்குது, இருந்தாலும் இந்த சிகப்பு கலர் செம்பருத்தி தான் வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த செடியை வந்து வைக்கணும். சன்னப்போ அந்த வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன், டயர்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தூங்கிட்டுருக்குறாங்க. அவங்க இங்கே ஊருக்கு வந்தால் தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும், சென்னையில் இருந்தால் அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிற டைமே இருக்காது. அவங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி நைட் வந்து ஊருக்கு கிளம்புறாங்க. மாமி எதை வந்து வேலை பார்த்துட்ருக்குறாங்க, நான் என்னுடைய வேலை வழக்கம் போல் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே மாமியார் வீட்டுக்கு வந்தாலுமே வந்து சமையல் டிஃபன் எல்லாமே நான் தான் வந்து பண்ணுவேன், மேவலைகள் அத்தை வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. உழவு வச்சு விட்டுருக்குறேன். இன்றைக்கி சமையல் ரொம்ப சிம்பிள் தான், காளான் கிரேவி வச்சு தயிர் அதோடு விட்டுட போகிறேன். மாமி இதெல்லாம் வந்து செய்ய மாட்டாங்க, நாங்கள் வந்தால் மட்டும்தான் வந்து இதெல்லாம் வந்து செய்கிறது. இதுக்கு தேவையானது எல்லாமே மாமியை வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வந்து சமையல் வேலையை மட்டும் தான் கடகடன் முடிக்கணும், செய்கிறது வந்து நான் டீட்டெயிலில் வந்து எடுக்கலை. இது வந்து நம்ம செட்டிநாடு சைடில் தான் மசாலாலாம் வந்து வறுத்துட்டு அரைச்சிட்டு வந்து செய்கிறேன். அன்றைக்கி டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ஆட்டுக்கறி குழம்பு டேஸ்ட்லேயே வந்து இருந்தது. மாமனார் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டாங்க, அங்கே வெஜிடேரியன் தான். இந்த காளான் கிரேவி வந்து ரொம்ப நல்லா இருந்ததுனால மாமாவும் அத்தையும் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு 2 தடவை வந்து போட்டு சாப்பிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அன்றைக்கி டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருந்தது. தொட்டுக்கிறதுக்கு எதை வந்து பண்ணலை, அத்தை வந்து வத்தை போட்டிருக்கிறேன் வறுத்து சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லணும்னு வந்து சொன்னாங்க. அத்தை வந்து பார்த்திங்கன்னா மாமா கடை வச்சுருக்கிறாங்க, கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வத்தெல்லாம் போட்டு பாக்கெட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம கடைக்கு மட்டும்தான் இந்த சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா வத்தை மோர் மிளகாலாம் வந்து போட்டு பாக்கெட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா. வத்தை வந்து ரொம்ப நல்லா வந்து போட்டிருந்தாங்க, வாயில் வச்சு தான் கரையுன்னு சொல்லுவாங்களே அந்தமாரி இருந்தது டேஸ்ட்டு. இதை வறுக்கிறதுக்காக தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன், ஊருக்கு போகும்போது 2-3 பாக்கெட் எடுத்துகிட்டு போகணும், ஏன்னா அம்மா வந்து வத்தில் இந்த வாட்டி போடுறதுக்கு முடியல. எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போவேன், மாமியார் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போவேன். மாமியாரை வந்து நான் ரொம்ப சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க ஒரு ஆளாக இருந்து போடணும். அம்மானா வந்து பார்த்திங்கன்னா கூட அண்ணி இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா மாமா அத்தை வந்து கடைக்கு வர போட்டாகணும், அப்புறம் நமக்கும் போடும்போது இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடுற மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு நான் மாமிகிட்ட சொல்ல மாட்டேன், அம்மா கிட்ட தான் வந்து போட்டு எடுத்துகிட்டு போகிறது. ஆனால் அந்த வாட்டி மாமி போட்டிருந்த வத்தை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க, வாயில் வச்சதுமே வந்து கரைகிற மாதிரி இருந்தது, அந்தளவுக்கு வத்தை ரொம்ப நல்லா போட்டிருந்தாங்க. அதான் எப்படி போட்டிங்கன்னு சொல்லி கேட்டுட்ருந்தேன்.
அவங்களாலே வந்து முடியாது, ரொம்ப அதிகமாகலாம் வந்து போட மாட்டாங்க, ஒரு படி ஒன்றரை படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாரத்தில் ஒரு வாட்டி அதுமாரி தான் எப்பயாவது தான் வந்து போடுவாங்க. எப்பயாவது முடியும் போது வந்து போட்டு கடைக்கு கொடுத்து அமைச்சிருவாங்க. இந்த பாக்கெட் வந்து 20 ரூபா தான், வீட்டிலேயே போட்டு பாக்கெட் பண்ணி வந்து வச்சுருவாங்க. அப்புறம் மதியம் சாப்பிட்டதுக்கப்புறமா நான் அன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கல. அப்புறம் நைட்டு வந்து சாதனா பவுர் கிளம்பிட்டாங்க. இது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ. திங்கக்கிழமைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து கம்பு கேழ்வரகு எல்லாம் வந்து போச்சு, அதை தான் வாங்கியிருந்தாங்க, அதை தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. முக்கால்வாசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க, மீதி கடைசியாக இருந்த பேலன்ஸாக வந்து அதுலேருந்து அந்த கல்லெலாம் அரைச்சிட்டு இருந்தாங்க. இங்கே தெருவுலேயும் எல்லாமே வந்து போகுங்க, காய்கறிகள்லேருந்து எல்லாமே வந்து போகும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எல்லாம் வந்து தோட்டத்து காய்கறிகள் தான். கீரையும் வந்து மலிவாக தாங்க இருக்கும், ஊர்லலாம் அங்கே 20 ரூபா கட்டினா இங்கே 10 ரூபா தான். காயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், 10 ரூபாய்க்கு நிறையா வந்து இருக்கும். நம்ம தெருவிலே வந்து எல்லாமே போங்க வாங்கிக்கலாம். காலையில் கம்பு கேழ்வரகு போச்சு, அது வாங்கியிருக்கிறாங்க. இப்போ கல்யாணத்துக்கு வந்து தேவைப்படுங்கிறனால அதை வாங்கிட்டாங்க, அதை தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அத்தை. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் ஃபுல்லாக வந்து நெசவு தான், காலையில் இந்த தறி சத்தம் தாங்க வந்து எல்லார் வீட்டையும் வந்து கேட்கும். இந்த தறி சத்தத்துலேயே வந்து எழுந்திரலாம். இந்த ஓட்டு வீடு காமிக்கிறாங்க இல்லைங்களா, இங்கே தான் வந்து மிஷின் தறி வந்து ஓடிட்டுருக்குது, பட்டு சில தான் வந்து நெஞ்சிட்ருக்குறாங்க. இந்த தறி சத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஊரே கூட்டுங்க, அந்தளவுக்கு சத்தமாக இருக்கும், இருந்தாலும் வந்து கேட்க நல்லாயிருக்கும். லாஸ்ட் இயர் தான் நினைக்கிறேன் இந்த வீட்டில் அந்த தறி வந்து எப்படி ஓடுதுங்கிறத வந்து நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நாங்களும் வந்து நெசவு தொழில் தான் வந்து பண்ணுறோம், இந்த தறி நெய்கிறது இந்த தறியை பற்றி நீங்கள் வந்து வீடியோ எடுங்க சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இப்போதைக்கு டைம் இல்லை, நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த தறி நெய்கிறது எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். டீட்டெயிலாக அது என்ன பற்றினா எனக்கு வந்து எதுவுமே தெரியாது, ஜீரோ தான் ஒன்றுமே எனக்கு தெரியாது அதை பற்றி. ஆனால் கண்டிப்பாக வந்து நான் அதை வீடியோவாக எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய ஒரு நாத்தனார் வந்து பார்த்திங்கன்னா பட்டு சேலை தான் வந்து நெஞ்சிட்ருக்குறாங்க. இன்னொரு நாத்தனார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாவு வந்து புதுசாக போட போகிறாங்க, நூல் சேலை தான் வந்து நெய்ய போகிறேன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். பசங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, மேம் அவங்கள எழுப்பி வந்து கலப்பணும். பார்த்திங்கன்னா நேற்று வந்து மதியத்துக்கு மேலே திடீர்னு கொஞ்சம் லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, துணியெல்லாம் லைட்டாக வந்து நனைஞ்சிச்சு, அதனால தான் வந்து அப்படி தொங்க விட்டுருக்கணும். கொஞ்சம் கண்ணாபணம் தான் இருக்குது, லைட்டாக வெய்ய காமிக்க ஆரம்பித்ததுமே எல்லாம் கொண்டு போய் வெளியில் வந்து போட்டு விடணும். பசங்களை கிளப்பிட்டு நானும் வந்து கிளம்பியாச்சு. டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் நேத்தி வச்ச காளான் கிரேவியும் தான். பழைய சாப்பாடு கொஞ்சம் இருந்தது, பழைய சாப்பாடு வந்து நான் எடுத்துக்கிட்டேன், மற்ற எல்லாருக்கும் அந்த இட்லி தான். அந்த பழைய சாப்பாட்டுக்கு இந்த காளான் கிரேவி வச்சு சாப்பிடும்போது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும்போது மாமியார் வீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த லைட் செட்டிங்கில் வந்து அந்தளவுக்கு கிளியராக இல்லை, கொஞ்சம் வந்து மங்களாக தான் வந்து தெரியுது. அதனால தான் வந்து ஃபோன்லேயே அந்த டார்ச் ஆன் பண்ணிவிட்டு வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கொஞ்சம் கையிலேயே வந்து தான் எடுத்துகிட்ருக்குறேன், கொஞ்சம் ஷேக்கிங் தான் ஆகும், கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோலாம் எடுக்கிறதுக்காக ட்ரைபாடும் எடுத்துகிட்டு வந்து, ஆனால் ட்ரைபாடில் வந்து ஃபோனை வச்சு செட் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் வந்து அந்தளவுக்கு இப்போ டைம் இல்லை, ஃபோனை கையிலேயே வச்சு தான் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் வீடியோ போட முடியலனாலுமே ரெண்டு நாளைக்கு ஒரு நாளாவது வந்து வீடியோ போடணும்னு சொல்லிட்டு தான் வந்து அப்பப்போ வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்குறேன். வெற்றி குட்டி வந்து அக்காவுக்கு நான் தான் வந்து அந்த கிரேவி ஓப்பன் சொல்லிட்டு வச்சிட்ருக்குறேன். மாமி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பட்டு செல் எடுக்கிறதுக்காக தான் வந்து வெளியில் கிளம்பிட்டோம். மாமி வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, நான் இப்போ தான் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகினேன், சாப்பிட்டுட்டேன். இம்மா தான் நான் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பட்டு செல் எடுக்கிறதுக்கு வந்து கிளம்பணும். என்னுடைய நாத்தனார் வந்து கூட வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கோயிலுக்கு வந்து சுவாமி கும்பிட்டுட்டோம். ஐயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுவாமிக்கு போட்டிருக்கிற அந்த நகை எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியானமும் வந்து ஆரமும் வாங்கி கொடுத்துருந்தேன், அதெல்லாம் போடுறீங்களான்னு சொல்லி கேட்டுட்ருந்தேன், போடுறமான்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாவு விட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது. இந்த சைக்கிளில் வந்து ஒரு உருளை மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்களே, அதான் அதில் தான் பார்த்திங்கன்னா 6 செல்லு 12 செல்லுன்னு கணக்கு வரும். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நாத்தனார் வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா கிளம்பி வந்து பட்டு சிலை எடுக்கிறதுக்காக வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா பட்டு சிலை கடைக்கெலாம் வந்து போகல, வீட்லேயே தான் வந்து போய் எடுக்கிறோம். வீட்லேயே வந்து அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க, ஹோல்சேல் ரீட்டைல் எல்லாமே வந்து பண்ணுறாங்க. நானும் மாமியார் என்னோடய நாத்தனார் வெற்றி மட்டும் கூட்டிகிட்டு வந்திருந்தோம், அப்போ தான் சேலை ஒன்றொன்னா எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டு இருந்தாங்க. இவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், தெரிஞ்சவங்க அவங்க வீட்லேயே வந்து தான் வந்து பட்டு சிலை எடுக்கிறதுக்கு வந்தோம். இதில் நிறைய பட்டு சேலை வந்து நான் காமிச்சிருப்பேன், இதெல்லாமே வந்து சாஃப்ட் சில்க் சாரீ தான், இது ஒரிஜினல் பட்டு சாரீ தான், வெள்ளி ஜரி கிடையாது, ஆனால் வந்து பட்டு நூல் வந்து ஒரிஜினல் பட்டு. இதில் கல்யாண பொண்ணுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வந்து நாங்கள் என்ன பட்டு சேலை செலக்ட் பண்ணியிருப்போங்கிறது ஓரளவு நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் விலாகில் நாங்கள் என்ன சேலை எடுத்தோங்கிறத கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த விலாக் நான் இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.